ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாரம் உழைப்பாளிகள் தினம். ஸோ அதை உழைப்பாளிகள் தினமும் இதனால தான் வந்து உலக சமாதானத்துக்கு முக்கியமான கான்ட்ரிபியூட்டர். ஸோ அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து மீட்டிங்க்கு. ஸோ இந்த மீட்டிங் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் வந்து சென்னையில் இருக்கேன் நான். ஸோ என்னோடய ஃபுல் டைம் ஜாப்பே வந்து உலக அமைதி தான். பட் நான் ஃபுல் டைம் பண்ணுறதோட உலக அமைதிக்கு நம்பர் ஒன் ஃபுல் டைம் ஒர்க்கர் வந்து இயற்கையை தான். ஸோ அந்த இயற்கை மூலமாக வந்து இயற்கை தான் ஒரு சட்டம், இயற்கையோட சட்டம், இயற்கை நீதி. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து எப்படி உலக அமைதி வந்து கொண்டு வர்றது. பிகாஸ் இப்போ நம்ம உலக அமைதியும் சொல்கிறோம், உலகத்தில் மையத்தில் வந்து பூமி கிடையாது, உலகத்தில் மையத்தில் பிரபஞ்சம் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பிரபஞ்ச வழியில் இல்லை இயற்கை வழியில் தான் நம்ம உலக அமைதி வந்து கொண்டாட முடியும். பிகாஸ் பூமி மையத்தில் இருந்தால் பூமி சார்ந்து வாழலாம். ஸோ ஆனால் பூமி வந்து ஒரு சின்ன இங்கிலீஷில் வந்து பிளே பேல் ப்ளூ டாட்னு சொல்லுவாங்க, அது ஃபேமஸான கோட்டு. கோட்டு டாட்னு அவர் புள்ளி தான் ஆக்சுவலாக பூமி. ஸோ இயற்கையோட கான்ட்ரிபியூஷன், இயற்கையோட சேவை, இயற்கையோட உழைப்பு வந்து மிகப்பெரியது, 99% அதுதான். ஸோ அது வந்து நம்ம அதனால் எல்லாருக்கும் பயனுள்ளதாக ஈக்குவலாக ஈக்குவிட்டபிளாக இல்லை எல்லாருக்கும் ஒரு சமத்துவத்தோட போகிறது இல்லை. ஐ மீன் அதில் நிறையா சிக்கல் இருக்குது. இப்போ லாங்குவேஜ் சிக்கல் இருக்குது, ஜியோகிராஃபிக்கல் சிக்கல் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்மூத்தாக கிடைக்கிற மாதிரி உலக அமைதி சேவை, ஸ்மூத்தாக ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும், அதுக்கு தான் வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய இன்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கோயில் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் வந்து கூடி பேசி அது உலக அமைதி கொண்டு வரது தான். தமிழ்நாட்டிலே 50,000 கோயில் அஃபிஷியலாக 50,000 கோயில் இருக்குது. ஐ மீன் அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக எக்கச்சக்க கோயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வேர்ல்ட் ஃபுல்லாக பாருங்களேன் இப்போ எவ்வளோ இன்ஸ்டியூஷன் கட்டியிருக்காங்க. இப்போ முன்னோர்கள் வந்து எக்கச்சக்க இன்ஸ்டியூஷன், இப்போ உலக வரலாறு வந்து ஐ மீன் பூமியோட வரலாறு வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ். ஸோ அவ்வளோ இயர்ஸில் வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் வந்து எக்கச்சக்கம் முன்னோர்கள் வந்து அன்லிமிட்டட் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் அப்ஸ் ஐ மீன் கோயில்கள் நிறைய கட்டியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நான் வந்து உயிர் கொடுத்து அதுக்கு நல்லது பண்ணுறது எப்படி பண்ண முடியும். பிகாஸ் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோயில் அடிமை நிறுத்துன்னு ஒரு ஈஷா யோகா ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு கோயிலில் வந்து தமிழ்நாட்டில் 50,000 கோயில் இருந்தாலே 30,000 கோயிலில் வந்து ஒரே ஒரு பூசாரி மட்டும்தான் இருக்காங்க. ஐ மீன் ஒரே ஒரு ஒர்க்கர் தான் இருக்கு, எம்ப்ளாய் தான் இருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ண முடியல அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. மாதிரி தான் உலக சமாதம் அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ உலக சமாதத்துக்கு வந்து மணி மக்கள் வந்து டேக்ஸ் கட்டுறாங்க, மக்கள் வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு லாங் டைம் சொல்யூஷனாக இருக்குது. இப்போ கொரோனாக்கு பார்த்திங்கன்னா நிறைய எஃபோர்ட் எடுத்துருக்காங்க, மக்கள் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க, மக்கள் வந்து ஃபுட் ஃப்ரீ ஃபுட்டு தராங்க, மக்கள் எவ்வளோ எஃபோர்ட் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் ஒரு வருஷமாக ஆட்டம் காட்டிட்டு இருக்கு கொரோனாமல். ஸோ லாங் டைம் சொல்யூஷன் தரது வந்து உலக அமைதிக்கு வந்து இயற்கை மூலமாக தர முடியும். அது வந்து அதுதான் வந்து சூரியன் வந்து, பிகாஸ் சூரியன் வந்து என்றைக்குமே அழியாது, அது 100% அதுக்கு கொரோனாலாம் வராது அதுக்கு. ஸோ அது மூலிமா எப்படி தர முடியும், அது அதுதான் இயற்கை தான் பெரிய வேக்சின். இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ரெண்டு பெரிய வேக்சின் இருக்குது, கோவேக்சின் கோவிஷீல்டு. என்னன்னா அதோட கண்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏதோ கொரில்லாவோட வைரஸ் எடுத்து போடுறேன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பழைய செத்துப்போன கொரோனா வைரஸ் வச்சு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, மேனுஃபேக்சர் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இயற்கையை வச்சு பிரபஞ்சம் வச்சு வேக்சின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? பிகாஸ் அதுதான் நம்பர் ஒன் கான்ட்ரிபியூட்டர் உலக சமாதானத்துக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உலக சமாதானமாக சமத்துவமாக தரம் இல்லை வேக்சின் ப்ரைஸ். ஒரு கம்பெனி வந்து 400 ருபீஸ் சொல்கிறாங்க, 600 ருபீஸ் சொல்கிறாங்க. ஸோ இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே வேலைலாம் தருது, வேக்சின் தருது. பூமி வந்து எல்லாருக்கும் சமமாக சுற்றுது, சூரியன் எல்லாருக்கும் ஈக்குவலாக சேவை செய்யுது. அப்போ இயற்கை பிரபஞ்சத்தை வந்து நம்ம ஒரு அதோட அதுதான் இன்டிகிரன்ஸ், அதுதான் மூலதனமாக வச்சு தான் நம்ம வந்து உலக சமாதானத்துக்கு பண்ண முடியும். ஸோ அதுதான் இயற்கையை அதிகமாக உழைக்குது. இப்போ உழைப்பாளர்கள்லாம் சொல்கிறோம், நம்ம உழைப்பவரே உயர்ந்தவர் சொல்கிறோம், உழைப்பை போட்டுறோம். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பெரிய உழைப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமி, நம்ம இயற்கை, நம்ம பிரபஞ்சம் தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் மாதிரி தான் அது அதுக்கு. ஸோ அது வந்து ஸோ அது சார்ந்த எப்படி வாழ்கிறது, எப்படி நிரந்தர உலக அமைதி கொண்டாடுறது, எப்படி அதுதான் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி தான் இருக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு தான் வந்து இப்போ நல்ல வட்டத்தில் தனியாக 100வது துறைன்னு வச்சுருக்காங்க, அதுக்கு ரொம்ப சந்தோஷம். 100 நல்லவட்ட 100வது துறையெல்லாம் 100% முழுமை அடையுது உலக அமைத்துறை வந்ததுனால. ஸோ நீங்கள் எல்லாம் கான்ட்ரிபியூட், நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ கருத்துலாம் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இந்த கருத்துலாம் வந்து நம்ம நெட்டில் போடுவோம், நெட்டில் இன்னொரு வீடியோ நெட்டில் போடுவோம். நெட்டில் போட்டால் மக்கள்லாம் பார்த்து அந்த கருத்தை வந்து நல்ல கருத்துனா கமெண்ட்ஸ் ஐ மீன் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக கிரிட்டிசிசம் வச்சு நம்ம உலக சமாதானத்தை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். ஸோ பிகாஸ் அதுதான் சமூகத்துக்கு வந்து என்ன தேவைன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை சமூகத்துக்கு என்ன தேவைன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் உலக சமாதானம் தான். பிகாஸ் உலக சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் தனியாக தொங்கிட்டு இருக்கு. ஸோ பிரபஞ்சமும் உலகம் நல்லா இருந்தால் தான் சமூகம் நல்லா இருக்கும். பிரபஞ்சம் உலகத்துக்கும் பிரச்சனைனா சமூகத்துக்கும் பிரச்சனை தான். ஸோ சமூக சேவை பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இந்த உலக சமாதானமும் அதுக்கு உழைப்பாளர்களோட கான்ட்ரிபியூஷன் தான். ஸோ உழைப்பை போற்றுவோம், உலக சமாதான த்துக்கு வழிவகுப்போம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ நன்றி வாய்ப்பு அளித்ததுக்கு. நீங்கள் எல்லாரும் பேசுங்க, நான் கடைசியில் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ நன்றி நன்றி நன்றி.
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ஆக்சுவலாக இப்போ எனக்கு டாபிக் வந்து உழைப்பாளியும் உலக சமாதானமும் சொல்கிறோம், பட் ஆக்சுவலாக நம்ம உழைப்பாளர்களும் சொல்லலாம் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ உழைப்பாளர்னா உலகம் வந்து இப்போ நம்ம நகர்ந்துட்டு இருக்கிறது, உலகம் இப்போ உயிரோடு இருக்கிறது வந்து சிங்கிள் உழைப்பாளியாலும் கிடையாது, ஒரு பல ஒரு கூட்டமைப்பு மாதிரி தான். ஐ மீன் இப்போ என்ன கேட்டால் ரெண்டு பெரிய உழைப்பாளிகள் வந்து நம்ம தாய் பூமி அன்னையும் நம்ம தகப்பன் மாதிரி இருக்க சூரியன் சொல்லுவேன். ஸோ நம்ம எல்லாருமே பூமி தாய் பூமியில் பிள்ளைகள் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த அப்பன் சாணத்துலேயும் அம்மா சாணத்துலேருந்து பூமியும் சன் சூரியனும் உழைக்கிறது, அப்போ ரெண்டு உழைப்பாளிகள் அது. ஸோ உழைப்பாளிகள்னு சொல்ல உழைப்பாளின்னு சொல்லி அதை சிங்குலரிட்டியே இல்லை சிங்கிளாக சொல்கிறதுக்கு பல, பிகாஸ் அப்படி சிங்கிளாக சொல்லணும்னா நம்பர் ஒன் உழைப்பாளின்னு பார்த்தா பிரபஞ்சம் இல்லை சொல்ல முடியும். ஸோ பிரபஞ்சம் வந்து அது ரொம்ப ஒரு பெரிய கான்செப்டாக அதை நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. பட் எனிவே இது வந்து ஒரு டீம் ஒர்க் தான். இப்போ உழைப்பாளர்கள் இப்போ வந்து நேற்று கூட ஒரு போஸ்ட் பார்த்தேன், பூ உலக நண்பர்களில் வந்து அதாவது பீஸ் அதாவது தேனீக்கள்னால வந்து தேனீப்பல் தேனீக்களோட உழைப்பினால உலகம் அமைதி வந்து எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது எந்த அளவுக்கு முன்னேறுதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. ரொம்ப செமையாக இருந்தது, அருமையாக இருந்தது. ஸோ அது மாதிரி வந்து இப்போ மனித உலகத்தில் பூமியில் வந்து 800 கோடி பேர் மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் பல அதோட அதிகமாக பல உயிரினங்கள் இருக்குது. எல்லாரோட உழைப்பாலையும் சேர்ந்து தான் வந்து பூமி நகருது. பூமி இது மக்கள் உலக மக்கள் உழைப்பு மாறப்பட்ட உலகில். ஸோ இந்த உழைப்பாளர் தினம் வந்து எல்லா உயிர்களுக்கும் நம்ம போட்டணும், எல்லா உயிருக்கும் அங்கீகரிக்கணும். ஸோ எல்லா உயிருக்கும் நமக்கேற்ற மாதிரி நம்ம உழைக்கணும். ஐ மீன் எல்லா உயிருக்கும் சேவை பண்ணுற மாதிரி சமூக சேவை பண்ணணும், வெறும் மனிதருக்கு மட்டும் பண்ண. பிகாஸ் உழைப்பாளர்கள் எல்லா உழைப்பாளரும் நம்ம மதிக்கணும். ஸோ அதுதான் அன்பில் ரெக்வஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ப்ளஸ் இயற்கையோட கான்ட்ரிபியூஷன் பிரபஞ்சத்தோட கான்ட்ரிபியூஷனும் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம உலக பூமியில் இருக்க எல்லா உயிர்களும் சேர்ந்து உழைச்சா கூட வெளிலேருந்து விண்கல் வந்துச்சுன்னா அதை காப்பாற்ற முடியாது, அந்தளவுக்கு இடத்துல பூமியில் பவர் இல்லை. ஸோ அதை வந்து சூரியன் தான் அதோட கிராவிடேஷனல் புல்லை வச்சு அது கிராவிடேஷன் தமிழ் எடுத்து சொல்கிறேன்னு தெரியல, புவியிருப்பு சக்தி நினைக்கிறேன். ஓகே அதை பேஸ் அதை வச்சு உழைச்சி பூமியை காப்பாற்றுது. ஆனால் நம்ம பூமியை வந்து தாயின்னு சொல்கிறாங்க, ஆனால் சூரியன் வந்து யாரும் தகப்பன் தந்தைன்னு சொல்கிறதே இல்லை, அந்தளவுக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிகாஸ் தாய் வந்து பிள்ளைகளை பார்த்துக்கோம், பட் அதுக்கு சரௌண்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு அது ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ சூரியனோட ஸ்ட்ரென்த்னால தான் வந்து பூமி பிரபஞ்சம் வந்து நிறைய விண்கற்கள்லாம் இருக்குது. பிரபஞ்சமே ஒரு பேசிக்காக ஒரு இருட்டரை மாதிரி தான், சட்டம் ஒரு இருட்டரைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த இருட்டரையில் வெளிச்சத்தை கொடுக்குறதே சன்னு பூமி சுற்றிக்கிற சன்னு தான். அதுவும் ஃப்ரீயாக பண்ணுது. இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து சின்ன சேவை செஞ்சாலும் அதுக்கு டேக்ஸ் கொடுக்குறாங்க, ஜிஎஸ்டி போடுறாங்க, புது புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. பூமி ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 4.5 பில்லியன் இயர்ஸாக வந்து பூமிக்கு வந்து இலவசம் சேவை செஞ்சிட்ருக்கு சூரியன். ஸோ அந்த மாதிரி வந்து உழைப்பாளர்களுக்கு வந்து முன்னோடி, எல்லாருக்கும் ரோல் மாடல் வந்து சூரியன் தான். ஸோ நம்ம எல்லாமே வந்து சூரியன் சமூக சேவையில் வந்து சூரியனை வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கணும், அதான் என்னோட பணிவான. ஸோ உழைப்பாளி தினத்துல உழைப்பாளர் பாட்டுலாம் நிறைய தமிழ் பாட்டுலாம் ஞாபகம் வருது எனக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உழைப்பாளர் ரஜினிகாந்த் படம் இருக்குது, நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினம் தான், இந்த சத்திய வார்த்தையை சொல்வது மே தினம் தான் ஒரு பாட்டு டைட்டில் பேசுவாங்க. அது மாதிரி உழைப்பாளர்கள் எல்லாம் ஒரு இனம்னு சொல்லுவாங்க அந்த பாட்டில். அது மாதிரி பிரபஞ்சத்தில் வந்து பால்வெளி திறக்குள்ளே தான் நம்ம பூமி ஐ மீன் மனித குலத்தோட கதையை நடந்துட்டுருக்கு. பிகாஸ் நம்ம வந்து இப்போ நம்ம எவ்வளவோ லான்ச் பண்ணியிருக்கோம், இப்போ சேட்டலைட்டு லான்ச் பண்ணுறோம், ஐ மீன் இப்போ பூமி மார்ஸுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு லான்ச் பண்ணியிருக்கோம், அது மாதிரி நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லா லான்ச் பண்ணதும் வந்து மில்கிவே கேலக்சி தமிழில் பால்வெளி திறல் அதுக்குள்ளே தான் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அதுக்கு வெளியில் வரைக்கும் எதுவுமே போனதில்லை. ஸோ அப்போ நம்ம வந்து அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம ஒரு இனமாக வந்து சொல்லணும், ஐ மீன் அப்படிதான் சொல்லணும். பிகாஸ் அது எல்லா கூட ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அதை கூட கோஆப்ரேட்டிவாக உழைக்கிறனால தான் வந்து உலகம் அது வந்து அது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. சிங்கிள் பர்சனோட எல்லாம் கிடையாது, அப்படி சிங்கிள் பர்சன் சொன்னால பிரபஞ்சம் சொல்லலாம், பிரபஞ்சத்தோட சிங்கிள் ஹேண்டில் பண்ண முடியல. எல்லோரும் மனித குலம் பூமி சந்திரன் சூரியன் தேனீக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக உழைச்சனால தான் இன்றைக்கி வந்து உலக அமைதி வந்து உலக அமைதியும் உலக சமாதானம் வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. இது ஃபர்தராக இது டேக் இது வந்து மேல் மேலும் போகிறதுக்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து தேவைப்படுது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஒரு கூட்டமைப்பு இல்லை அது எப்படி சொல்கிறது சங்கமோ இல்லை அசோசியேஷன் இதுதான். இது இப்போ நல்ல ஒரு வட்டம் மாதிரி தான், அது ஒரு வட்டம் தான். ஸோ அந்த வட்டம் வந்து ரொம்ப முக்கியமான வட்டம் தான். அந்த வட்டம் நல்லோர் நல்லோர் சொல்கிறாங்க, எந்த நல்லோர் நல்லோர்ன்னு நம்ம வந்து வெறும் மனிதர்கள் மட்டும் நல்லவர் சொல்கிறாது, தேனீக்கள் நல்லவர் தான், பூமி நல்லவர், சூரியன் நல்லவர். ஸோ கொஞ்சம் வட்டத்தை கொஞ்சம் பெருசாக்கி நம்ம மனசை பொறுத்து தான் வட்டமே. ஸோ மனசை கொஞ்சம் பெருசாக்கி வட்டத்தை பெருசாக்கி எல்லா உழைப்பாளிகளையும் போற்றுவோம் என்று அன்புடன் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன்.
ஸோ நன்றி, நீங்கள் எல்லாரும் பேசுங்க, கடைசியில் ஏதாவது கொஞ்சம் பேசுகிறேன் நான். நன்றி. சிறப்பான கருத்து.